நாணிகள் அமில்தபானம் உண்பதாக அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இப்ப சாப்பிட்டது யாருங்க பசி சாப்பிடுச்சு நானே சாப்பிட்டேன் நான் விரும்பி சாப்பிட முடியாது பசி வேணுங்கிற உடனே சாப்பிடுச்சு உள்ள கருவி கண்ணங்கள் அது ஜீரணம் ஜீரணம் செய்து அது உள் கருவி கண்ணங்கள் அப்போ பசிக்கு அந்த பசிக்கு உணவு சரி ஞானிகள் இப்படி இருக்கிறாருனால அப்போ சாப்பிட மாட்டார்கள் அப்போ அமிர்தபானம் உண்ணுகிறார்கள் அப்போ அது பசியை அவர்கள் கொண்டு விடுகிறார்கள் அது எப்படி அவர்கள் மட்டும் கொள்ள முடியும் கொண்டுவார்கள் அதோடு அந்த சத்த அசத்தை ஆய்ந்து பார்த்து ஆசான் துணை கொண்டு அசத்தை நீங்கிவிட்டால் பசி நீங்கிவிடும் பசியை உண்டு பண்ணுவது பசிக்கு உணவு தந்தால் அசத்து தேகத்தையும் வளர்க்கும் சுத்த தேகத்தையும் வளர்க்கும் இரு தேகத்தையும் வளர்க்கும் அது அசுத்த தேகம் மட்டும் வளருதா நினைக்க வேண்டாம் சுத்த தேகமும் அதில் வளரும் அசுத்தத்தை நீங்கி விட்டால் சுத்தமும் இறந்து போகும் இப்போ ஒருவன் இறந்து விட்டான் சுத்தமும் அசுத்தமும் செத்து விட்டது அவனுள்ள இருக்கின்ற கடவுள் சக்தி அன்றே இறந்து விட்டது அவனுள்ள கடவுள் சக்தி நீடித்துவதற்கு காரணம் புறவுடம்பாக காமதேகம்தான் புற உடம்புக்கு காமதேகம் இல்லை என்றால் அக உடம்பு ஆக்கம் இராது அவன் செத்தால் உள்ளே இருக்கக்கூடிய அரும்பு சக்தியையும் இறந்து விடுகிறது அப்போ அந்த சக்தி அந்த சக்தியை எழுப்புவதற்கு எது துணை என்ன புற உடம்பு தான் துணை காமதேகம் மிக மிக அவசியமாக இருக்கு அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் ஆசான் ஆதி தலைவன் ஞானகுடி என்ன செய்தார் எல்லாம் இயற்கை என்னை அது உணர்த்தினாள் இயற்கை எல்லாம் அருள் பெரிய ஆண்டவர் இயற்கை கடவுள் உணர்த்தினார் உணர்த்தி இந்த தேகத்தினுடைய அமைப்பை சொன்னார் அவருக்கு உணர்த்தினார் உணர்ந்து அந்த தேகத்தை தட்டி எழுப்பதுக்கு என்ன உபாயம்னு பார்த்தார் நற்குணங்களே நல்ல சிந்தனை நல்ல சிந்தனை அல்லது நற்குணங்கள் நல்ல செய்கைகள் அந்த உயர்ந்த எண்ணம் உயர்ந்த செயல்பாடுகள் அந்த உயர்ந்த எண்ணம் உயர்ந்த செயல்பாடுகள் அந்த உள் தேகத்தை தட்டி எழுப்பதுக்கு துணையானது அது ஆரம்ப காலத்தில் இருந்தது ஆரம்ப தலைவன் அவர் சுப்பிரமணியர் இப்போ அந்த தேகத்தை தட்டி எழுப்பதற்கு தடையாக இருப்பது அது ஏன் அந்த உள் தேகமாகிய ஒளி உடம்பை அல்லது ஞான தேகத்தை சுத்த தேகத்தை கடவுள் தன்மை உள்ள அந்த தேகத்துக்கு தேகத்தை ஏன் தட்டி எழுப்ப முடியவில்லை அப்படி என்று பார்த்தால் புற உடம்புடைய சீற்றங்கள் கொடுமைகள் அந்த அக உடம்பு ஆக்கமராமல் செய்துவிடுகிறது இப்போ எண்ணத்தை உயர்த்த வேண்டும் நம்மளில் இருக்கிறவருடைய அது நம்ம நமது என்ன நல்ல உயர்ந்த எண்ணமா நல்ல எண்ணமா நமக்கு தெரியாது என்ன காரணம் அது இருள் தேகம் மருள் தேகம் இருள் தேகம் இருள் தேகம் இருப்பதால் நமது எண்ணம் உயர்ந்ததா தாழ்ந்ததா நிலை உயர்ந்திருக்குமா நமக்கு தெரியாது நமது மனம் என்ன செய்யும் நம்ம நிலை உயர்ந்ததாக எண்ணிக்கிட்டு இருக்கும் இதுக்கு என்ன எப்படி அது நமக்கு தெரியும் இவன் நம்ம ஒரு ஜென்மமாக எடுத்திருக்க பல ஜென்மம் எடுத்திருக்கோம் ஏன் என்ன மாசுபட்டது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க